மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் தீபாவளி வருது ஸோ நிறைய பேர் கிராஃப்ட் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க தீபாவளி கிராஃப்ட் ஸோ அதுக்கான வீடியோ தாங்க இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிராஃப்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் அதை வந்து ஹாஃபாக மடிச்சுட்டு தென் அதில் இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துட்டு வரைஞ்சிருக்கேன் ஓகேங்களா தென் இந்த வரைஞ்சதை அப்படியே அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் இதே ஷேப் தான் வரையணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த மாதிரி ஷேப் வேணுனாலும் வரைஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் வந்துட்டு நான் உங்களுக்கு தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வேணும் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் சரியா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டு வந்துட்டு எடுத்துக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கார்ட்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க தென் அதுக்கு மேலே நம்ம வரைஞ்ச பேப்பரை வந்து வச்சு வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கப்பறம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு அதையுமே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கார்ட்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த கீழே இருக்கிற அளவு இருக்கு இல்லையா அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட் பண்ண போகிறோம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து விட்டுட்டு வந்து கட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நான் கட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ அதனால் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நான் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணினதுக்கு மேலே இந்த பீஸை வந்து இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணின இடத்த வந்து இப்போ நம்ம ஓட்ட போட்டுக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கட்ரோ இல்லைன்னா சிசரோ யூஸ் பண்ணி வந்துட்டு ஹோல் வந்து போட்டுக்கோங்க ஹோல் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இருக்கிற மாதிரி ஒரு ஹோல் இருந்தால் போதும் இப்போ ஹோல் போட்டாச்சா அதுக்கப்புறம் இந்த குட்டி பீஸை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம சொருகி விட்டுக்கலாங்க இந்த வைக்கிற அந்த குட்டி பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ ஏதாவது ஒரு பொருள் வைக்கும்போது வந்துட்டு நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நின்றுக்கும் அதுக்காக தான் ஓகேங்களா இனிமேல் டெக்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான் உங்களோட இஷ்டப்படி நீங்கள் எந்த மாதிரி வேணும்னாலும் டெக்ரேட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் வந்து எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இதை ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஷேப்காக ஓகேங்களா அசிங்கமாக தெரியக்கூடாது சைடில் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த கார்ட்போர்டு அட்டையை வந்து இதுக்கு மேலே வச்சு ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ இந்த பீஸ்க்கு மேலே இந்த கலர் பேப்பரை வச்சு நான் ஒட்டிக்கிறேன் நீங்கள் கலர் கூட பண்ணிக்கோங்க இல்லைனா கிளிட்ட ஃபோம் ஷீட் கூட ஒட்டிக்கோங்க அது இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும் எல்லோ கலருக்கு பதிலாக ரெட் கலர் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு தென் இந்த ஹோல் வந்துட்டு தெரியுற மாதிரி மறுபடியும் வந்துட்டு நான் போட்டு விட்டுக்கிட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த குட்டி பீஸ் இருக்குது இல்லையா இதுக்குமே வந்துட்டு அந்த எல்லோ பேப்பரை வந்து நான் கவர் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு அகம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியதாக நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் இதையுமே கவர் பண்ணியாச்சு இப்ப மறுபடியும் வந்துட்டு இதுக்குள்ள நான் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸு ஸ்டோன் லேசஸ் இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி வந்துட்டு நான் டெக்ரேட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்டே நார்மலாக நம்ம ட்ரெஸ்க்கு ஸ்டிச் பண்ணுற லேஸு இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே செஞ்ச ஸ்டோன்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவாக இருந்தாலும் சரி அது யூஸ் பண்ணி வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது வரையணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சாமி ஃபோட்டோ கூட அந்த இடத்துல வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் அது வந்து உங்கள் இஷ்டம் தாங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து ஹாய் சொல்ல சொல்லி சொல்லியிருக்கீங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஹாய் சொல்லிடலாம்

ತನಿಷ್ಕಾ ಮಾಲಿನಿ ನಕ್ಷತ್ರಾ ಶ್ರೀವಿದ್ಯಾ ಗಜಲಕ್ಷ್ಮಿ ಪೂಜಾ ದರ್ಶಿನಿ ಮೃದುಲಾ ಶಣಮತಿ ಮಧುಮಿತಾ ಕಾವ್ಯ ಲತಿಕಾ ಮಂಗೈ ಹೇಮಾಶ್ರೀ ಪ್ರಗತಿ ಯಾಳಿನಿ ಜನೀಶಾ ಮುಗಿಲೆನ್ ಸತ್ವಿಕಾ ನೀರಾ ಯಾಶ್ಮಿನ್ ನಯನಿತಾ ಅಭಿನಯಾ ಪ್ರಿಯದರ್ಶಿನಿ ಹರ್ಷಾ ಎಳಿಲರಸಿ ನಂದನ್ ಪ್ರಗದೀಶ್ ಮಾನಸಾ ಬೆನಿಶಾ ಶೈನಿ ಸಣ್ಣುಖ್ರಿಯಾ ಲೋಕೇಶ್ ಹರಿತಾ ಕೀರ್ತನಾ ಹನಿಸಾ ಶಾಂತಿ ಜಯ ಪ್ರಗಶ್ನಿ ಸಹಾನಾ ಸಾಹಿತ್ಯ ಹರಿತಾ ನವ್ಯಾ ಹೇಮಪ್ರಿಯಾ ಅಬ್ದುಲ್ ಅಲಿ ಶಯಾನಾ ಕು கவிஷ்ணா சூரியப்ரியா சத்விகா அக்ஷயா ஜெயஸ்ரீ ஜீவஸ்ரீ சிவகாமி ரித்திகா கலை யாத்ராச்சேரன் பிரதிமா அனுராகினி தர்ஷினி ஜெய் ஷஹானின் சீமா நிதுனா ஜோதிலக்ஷ்மி காவ்யா கலை ஃபர்ஹானா தபசம் சந்தியா லத்திகா மதுமிதா கிரிஷ் யாஷ்மிதா தாரா ಅಭಿಕುಟ್ಟಿ ನವನೀತಾ ಯಶವಂತಿ ಪ್ರಿಯಾ ದೇವದರ್ಶಿನಿಕ್ಷಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಶಾಂತಿನಿ ದಿವರ್ಶಿನಿ ಏಂಜಲ್ ಪ್ರಿನ್ಸ್ ಮಲರ್ವಿಲಿ ಮಗತಿ ಸುಜಿತ್ರ ಶಿ ದೀಪಿಕಾ ಪ್ರಿಯದರ್ಶಿನಿ ಕಾವ್ಯಶ್ರೀ ಶರ್ಮಿ ಷಫಿಹಾ ಫಾತಿಮಾ ನೌರಿನ್ ಫಾತಿಮಾ ಸುಮಿತ್ರಾ ಫೌಜಲ್ ಹಿದಾಯಾ ಸುಜಿಬಾಲ ಮೇಘಾ ಜಲ್ಸಿಯಾ ಓಶೋ ದೀಕ್ಷಿತಾ ಉದಾರಣಿ ನಂದಿಕಾ ಅಕ್ಷರ ಶಿವಾನಿ ಸಂಪ್ರೀತಾ ನವಿತಾ ರಿಷಿ ಜನನಿ ಸಬೀನಾ ಸಾಯಿ ಪ್ರಿಯಾ ಸಂಗಮಿತ್ರ ಅಮು ಬರ್ಬರಾ ಲೈಟ್ನಿಂಗ್ ಬರ್ಬರಾ ಜೆಫ್ರಿಯಾ ಅಶ್ವಂತ್ ಕುಮಾರ್ లక్ష్మి సుజి రేష్మిత ఉదయ గుల రేణి తిరిజల్ీశ్వరి వెట్రి నందీశ్వరి దమయంది హేమవర్షిణి మిదుల దివ్యశ్రీ సహానా సాషా షెర్లీ సహనా సాతుల తరుణిక హరిని ప్రియా దర్శని కావ్యశ్రీ షఫియా మహేష్ హనీష్ స్వాదిని నసీం ఇలాదినిరన్యాట్నా హేమా దాడ్షా మితుల ஜனனி ஸ்ரீ வித்யா உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய பெரிய ஹாய் குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு படிக்கும் போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சாரி எல்லாத்தோட நேம்ஸ்மே வந்துட்டு என்னால் வாசிக்க முடியல வீடியோ வந்துட்டு ரொம்பவே லென்த்தாக போகும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு நேம்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா உங்களோட நேம்ஸ் வந்துட்டு நான் வாசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிண்டு கமெண்ட்டில் வந்துட்டு உங்களோட நேம்ஸ் வந்துட்டு ரைட் பண்ணி அனுப்புங்க அவ்வளோதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நான் டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன் பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக டபுள் செட் செலவு டைப் வந்துட்டு ஒட்டி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் மாட்டியிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன் கீழே அந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சிருக்கிறது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த இடத்துல சாமி செலை குட்டி செலை வந்துட்டு நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாங்க இல்லைனா தீபாவளிக்கு வந்துட்டு நீங்கள் விளக்கு பொருத்தி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கேண்டில் லைட் வந்துட்டு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இந்த டைமில் வந்துட்டு கண்டிப்பாக நிறையவே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கி வந்துட்டு வச்சுக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பர்பாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஐடியா வந்து பிடிச்சிருந்துருக்கும் நம்புகிறேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுனீங்க அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எப்படி வந்துட்டு மெயில் பண்ணணும் அப்படின்ற வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள் அண்ட் ஒன் ஒன்மோர் விஷயம் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் கிவ்அவே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான் இருக்குது எப்போது எப்படி அப்படின்லாம் தெரியல உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் வேணும் ஏதாவது ஐடியா வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாரோட கமெண்ட்டுக்கு வந்துட்டு நிறைய லைக்ஸ் வருதோ அந்த ரூல்ஸையுமே அந்த ஐடியாவுமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி கிவ்அவே வந்துட்டு கண்டெக்ட் பண்ணலாம் அவ்வளோதான் தேங்க் யூ டேக்கே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எக்ஸ்பீரியலில் சந்திக்கலாம் ப பாய்